தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பேசிக்கா எதை கிரியேட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் எப்படி யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து எடிட்டிங் பண்றேன், அதுக்கப்புறம் எப்படி தமிழ் வந்து மேக் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். சோ நீங்க இப்பதான் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறவங்களா இருந்தாலுமே சரி, ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலுமே சரி, ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோக்கு நான் எப்படி எடிட் பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பாக்கலாம். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலுக்கு நான் எப்படி எடிட் பண்றேன் அப்படின்றத செகண்டா வந்து பாக்கலாம். இப்ப யூடியூப் வீடியோஸ் பொறுத்தவரைக்கு நான் பேசிக்கா எடிட்டிங்க்கு ரெண்டு ஆப் வந்து யூஸ் பண்றேன், நாய்ஸ் ரெடிசர், இன்சாட். அந்த ஆப்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க டேரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எப்படி வந்து எடிட் பண்றது அப்படின்றத குயிக்கா பாக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ல தான் வந்து எடிட் பண்ணுவேன். இந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாய்ஸ் ரெடிசர். இந்த ஆப் எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் இந்த ஆப் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துரும். சோ அதனால இந்த ஆப்ல நான் வீடியோ இம்போர்ட் பண்ணி நாய்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். கீழே பாத்தீங்கன்னா வந்து இம்போர்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ வீடியோ அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆடியோல உள்ள பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், வீடியோல உள்ள பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் அதுல பாத்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கேலரில இருந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுல நிறைய ஆட்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆட்ஸ் வச்சுதான் நம்ம இந்த ஆப்லயே வந்து எடிட் பண்ண முடியும். இந்த ஆப் பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் ஆப், ஸோ அதனால வந்து நம்ம ஆட்ஸ் இதுல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ப்ரீமியம் அதாவது அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆட்ஸ் எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நீங்க ஃப்ரீயாவே இதுல வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு டைமும் எடிட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட்ஸ் நிறையவே டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல நீங்க கூட பிளே பண்ணி கூட வந்து பாத்துக்கலாம் நாய்ஸ்லெஸ்னஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இந்த இடத்துல ஒரு அடி வந்து பாத்துக்கலாம். ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுமே இந்த இடத்துல நீங்க வந்து பாத்துக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்குன்னா கீழே பாத்தீங்கன்னா வந்து சேவ் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க MP4 ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ட்டு, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டா 10 நிமிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவாங்க. அந்த 10 நிமிட்ஸ்க்கான வீடியோஸை நீங்க ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்க ஆட்ஸ் வாட்ச் பண்ணி ஒரு 5 நிமிட்ஸ் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ஆட் வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 5 நிமிட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதுலயே இதுல இந்த பேலன்ஸ் உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே வந்து ஷோ ஆகும். இனிமேல் நீங்க ஆட்ஸ் வாட்ச் பண்ணா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் அப்படின்றது இதுலயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால நீங்க வாட்ச் ஆட் அப்படின்றத கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 5 நிமிட்ஸ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் ஆப். நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னா ஆட்ஸ் பார்த்துதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நாய்ஸ் ரெடியூசர் ஆப்ல உங்களுக்கு அதிகமா ஆட்ஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்றப்ப நெட் ஆஃப் பண்ணிட்டு மேக்ஸிமம் எடிட் பண்ணுங்க. உங்களுக்கான நிமிட்ஸை நீங்க கலெக்ட் பண்றப்ப மட்டும் வந்து நெட் ஆன் பண்ணி ஆட்ஸ் வாட்ச் பண்ணி நிமிட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நிமிட்ஸ் அவைலபிளா இருக்குன்னா அந்த டைம்ல நீங்க வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணுங்க. அப்படி எடிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸே வராது. ஸோ இப்போ இதில் நான் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷாட் ஆப்பில் தான் நான் நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணுவேன். இப்போ இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாய்ஸ் ரெடியூசர் ஆப்பில் எடிட் பண்ண அந்த வீடியோ தான் இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கேலரிலேருந்து ஒரு ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நாய்ஸ் ரெடியூசர் ஆப்பில் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலோ அந்த வீடியோ நீங்கள் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய்ஸ் ரெடியூசர் ஆப்பில் நம்ம எடிட் பண்ணுறப்ப அந்த வீடியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராக்ல நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து 100% தான் வந்து சவுண்ட் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வந்து 200%க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிக் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாய்ஸ் ரெடியூசர் ஆப்பில் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம பேசுகிறப்ப அந்த நாய்ஸ் இருக்குங்களா, ஸோ அதுவுமே லைட்டாக வந்து க்ளோ ஆயிரும். ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் 200% வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக அதில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிக் ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் எதுவும் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவும் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா
இங்க வந்து கேலரி சிம்பிள் கூட வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணி கேலரில இருந்து எதுவும் போட்டோஸ் கூட நீங்க வந்து இதுல ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் பக்கத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் பண்ண அந்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலர்ஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிக் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் நீங்க வரப்ப அதோட அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி அந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கீழேருந்து மேலே வர மாதிரி, அதுக்கப்புறம் சைட்லேருந்து லெஃப்டில் வர மாதிரி, அப்புறம் பிளிங்க் எஃபெக்ட், உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளிங்க் எஃபெக்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் வைக்கணும்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேஷன் கூட நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ வச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்க வீடியோல எதுவும் ஃபில்டர்ல ஆட் பண்ணா நீங்க ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோல எதுவும் கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கலர் கரெக்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோ பொறுத்து இருக்கு. ஸோ எந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த வீடியோ எதுவும் ட்ரிம் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க ஸ்பிளிட் பண்ண நினைச்சாலுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ளிப் ஆப்ஷன், இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி லெஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரைட் சைடாக கூட வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன், ரொட்டேட் ஆப்ஷன், ரிவர்ஸ், டூப்ளிகேட்டு, அதுக்கப்புறம் வீடியோட சவுண்டை நீங்கள் கம்மி பண்ணணும் நினச்சாலுமே சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலுமே இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அந்த இடத்த இப்படி லைட்டாக கிராப் பண்ணிட்டு கூட வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட அந்த ஸ்பீடு, இப்போ நீங்கள் வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஸ்பீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோவில் அந்த ஃப்ரேம் மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அந்த ஃப்ரேமில் எனக்கு வந்து பிளராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பழையபடியே வந்துடும். அடுத்து நீங்க எதுவும் வீடியோ போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளஸ் ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா வீடியோ ஆர் போட்டோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வீடியோ நாள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம், போட்டோ வேணாலுமே போட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் கீழே வந்து டிக்கை கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களாம் எடிட் பண்ணிங்களோ அதே இதே ரெண்டாவதுல வந்து எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா விதமான டிரான்சிஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது எது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிரான்சிஷன் வரதுக்கான செகண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 2 செகண்ட்ஸில் வேணுமா இல்லாட்டி 0.2 செகண்டில் வேணுமா அப்படின்றத நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப் டு பார்த்தீங்கன்னா வந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த டிரான்சிஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அத்தனை செகண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து 0.2 தான் வைப்பேன். ஸோ அதுதான் ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கை கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் வந்திருக்கும், அது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடிட் பண்ணிக்கலாம் அதே இதை நீங்கள் எல்லாமே இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் இதுலேயும் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸு, சவுண்ட்ஸு, பேக்ரவுண்டு, கிராப் பண்ணுறது, டூப்ளிகேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு 3 குவாலிட்டிஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓரளவு மீடியமான குவாலிட்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 720 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹை குவாலிட்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1080p தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து போயிடும். கரெக்டாக அது வந்து 100% வர வரைக்கும் நீங்கள் எந்த பேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே கன்வெர்ட் ஆகிடும். அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஆப் வந்து யூஸ் பண்ண போயிட்டீங்கன்னா இந்த கன்வெர்ட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பொறுமையாக வரும்.
அதாவது நீங்க 100% வர வரைக்கும் இந்த இன்சாட் ஆப்ல இதே பேஜ்லயே அப்படியே உங்களோட மொபைல் வச்சிருங்க. இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சீக்கிரம் கன்வெர்ட் ஆயிடும். நீங்க வேற ஆப்ஸ்க்குலாம் வந்து போயிட்டீங்கன்னா அந்த கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க எடிட் பண்ண அந்த வீடியோல சவுண்ட் ரொம்பவே லோவா இருக்கு, ஃபில்டர்லாம் சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி அந்த எடிட் பண்ண வீடியோவை இன்சாட்ல ரீ அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து திருப்பி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபில்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணினா அந்த வீடியோட குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா வந்து இன்சாட்ல அந்த வீடியோஸ் எல்லாமே ரீ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா திருப்பி சவுண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் எல்லாமே நான் வந்து செட் பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு கிளிப்பா தான் வந்து எடுப்போம், ஒவ்வொரு கிளிப்பா தான் நம்ம இன்சாட்ல வந்து ஆட் பண்ணிட்டு இருப்போம்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபில்டர்ஸ் கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் ரெடியூசர் ஆப்ல வந்து எடிட் பண்றப்ப அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிறப்ப நம்மளோட வாய்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோ ஆயிரும். அதனால நம்ம இன்சாட்ல ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டாவது டைம் எடிட் பண்றப்ப உங்களோட வீடியோ குவாலிட்டி இன்னும் ரொம்பவே பெட்டரா இருக்கும். இது வந்து நான் பர்சனலா வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனாலதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். இப்ப நான் எப்படி வந்து யூடியூப் வீடியோக்கு வந்து எடிட் பண்றேன் அப்படின்றத நேரம் வந்து பாத்துருப்பீங்க. தம்ப்நெயிலுக்கு நான் எப்படி வந்து எடிட் பண்றேன் அப்படின்றத இப்ப வந்து பாக்கலாம். தம்ப்நெயிலுக்கு நான் பேசிக்கா எடிட் பண்றதுக்கு பிக்ஸ்ஆர்ட் ஆப் வந்து யூஸ் பண்றேன். பிக்ஸ்ஆர்ட் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டேரக்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எடிட் பண்றது அப்படின்றத பாக்கலாம். தம்ப்நெயிலுக்கு பாத்தீங்கன்னா வந்து பிக்ஸ்ஆர்ட் ஆப்ல தான் வந்து எடிட் பண்ணுவேன். பிக்ஸ்ஆர்ட் ஆப்போட டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆல் போட்டோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பக்கத்திலே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசிக்கா எப்பொழுதுமே ஒயிட் கலர்ல தான் வந்து பேக்ரவுண்ட் வைப்பேன் தம்ப்நெயிலுக்கு. சோ அதனால நான் ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சோ அதுக்கப்புறமே இதுல வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கிராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப தம்ப்நெயிலுக்கு பேசிக்கா சைஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல மூணாவது இருக்கக்கூடிய சைஸ் தான், 3.2 அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து மேல வந்து டிக்கைக்கான வந்து கொடுத்துருங்க. சோ இப்போ வந்து நம்ம தம்ப்நெயிலுக்கான அந்த ஃப்ரேமை கரெக்டா வந்து செட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட்மே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் போட்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதுல வந்து கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுல வந்து ஆட் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேலரில இருந்து ஒரு போட்டோ நீங்க வந்து ஆட் பண்ணணும். போட்டோ நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க ஒரே டைம்ல எத்தனை போட்டோஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிருக்கேன். எடுத்ததும் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒப்பாசிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து கரெக்டா செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிராப்பு, சோ அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் போட்டோ நம்ம கட் பண்ணாதான் இதுல வந்து கரெக்டா ஃபிட் பண்ண முடியும். அதனால இதுல பாத்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேசன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேசன் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மட்டும் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கரெக்டா அதுல வந்து கட் ஆயிரும். சோ கட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சரியா விட்டு போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு சில போட்டோஸ் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கரெக்டா கட் ஆயிரும், பட் ஆனா ஒரு சில போட்டோஸ்ல வந்து எங்கேயாச்சும் விட்டு போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சோ அதனால நீங்க அந்த இடத்த மட்டும் கரெக்டா சரி பண்ற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டா இருக்குன்னா மேல பாத்தீங்கன்னா வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த போட்டோ அப்படியே கரெக்டா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க க்ரோம் ப்ரௌசர் வந்து போயிட்டு remove.bg அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த போட்டோக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்லோட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிக்ஸ்ஆர்ட்ல வந்து அப்லோட் பண்ணி எடிட் பண்ணுங்க. நீங்க கட் பண்ண போட்டோவை இந்த இடத்துல எடிட் பண்ணி நீங்க வைக்கணும். சோ கீழே பாத்தீங்கன்னா வந்து நிறைய விதமான டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதன் மூலியமாக நீங்க ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இந்த போட்டோ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதாவது ரொம்பவே சின்னதா இருக்குன்னா நீங்க சின்னதா வந்து வச்சுக்கலாம், ரொம்பவே பெருசா இருக்குன்னு நினைச்சாலுமே நீங்க வந்து பெருசா வந்து வச்சுக்கலாம். கரெக்டா நீங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிக் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் ஸ்டிக்கர்ஸ் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இன்பில்டாவே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எதுவும் வேற ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வேற எதுவும் இதுல போட்டோஸ் ஆட் பண்ணணும் நினைச்சனாலுமே போட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க எதுவும் டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ஃபான்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்டர்ஸ் மாஸ்க் டிரா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ நான் இப்ப இந்த வீடியோல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல இருக்கிறதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே இது எப்படி பண்றது அப்படின்றத தெளிவா வந்து புரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டூல்ஸ் தான் இதுல இருக்குது. சோ மேக்ஸிமம் பேசிக்கா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ல நீங்க ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிரா அப்படின்ற ஆப்ஷன்லாம் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எதுவும் டிரா பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி லென்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லென்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த லைட்னிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்க வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். அதாவது நீங்க இந்த ஆப் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி இதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாலே எப்படின்றத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான விஷயத்தை எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். நீங்க நார்மலா தம்ப்நெயிலுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கான விஷயத்த எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதை வச்சு நீங்க தம்ப்நெயில் எல்லாமே ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக நான் எப்படி யூடியூப் வீடியோஸ்க்கு எடிட் பண்றேன், தம்ப்நெயிலுக்கு எடிட் பண்றேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு பர்சனலா டவுட் இருந்துச்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கான்டாக்ட் பண்ணினா நம்ம அங்க வந்து டீடைல்டா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.